ஜோதி மருத்துவமனை ஆர்ஜி மாடன் கல்லூரியின் 1000 பேருக்கு இலவச மருத்துவ முகாம். ஜோதி மருத்துவமனையின் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மதுராந்தகம் அலுவலக நிர்வாக இயக்குனர் தனசேகரன் ஏற்பாட்டில் ஜோதி மருத்துவமனை, கவிதா பல் மருத்துவமனை, தீபிகா கண் மருத்துவமனை, ஸ்ரீ மாரதி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் ஆர்ஜி மாடன் சமுதாய கல்லூரி மதுராந்தகம் கிளையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஜோதி மருத்துவமனை உரிமையாளரும் வழக்கறிஞருமான கோவிந்த் மற்றும் தலைமை நிர்வாக இயக்குனர் சவுந்தரராஜன் குத்துவிளக்கேற்றி மருத்துவ முகாமை துவங்கி வைத்து கூறுகையில், தற்போது உள்ள சூழ்நிலையில் தண்ணீர், நாம் சுவாசிக்கும் காற்று, உண்ணும் உணவில் அதிகமான கலப்படம் உள்ளதாகவும் நமது உடல் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மிகவும் பாதிப்படைந்து வருகின்றது. நமது உடலின் எந்த உள் உறுப்புகள் பாதிப்படைகிறது என்று நம்மால் கணிக்க முடியாது. பொதுமக்கள் அனைவரும் தங்களின் உடலின் நலனை கருத்தில் கொண்டு முறையான மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். எனவே மதுராந்தகம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் ஜோதி மருத்துவமனையின் ஆர்ஜி மாடர்ன் சமுதாய கல்லூரியில் நடைபெறும் இந்த இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கூறினார். மேலும் இந்த முகாமில் நிர்வாக இயக்குநர்கள் வெங்கடேசன், ஆனந்த், மல்லிகா, சோபனா, விக்னேஷ், நிவேதா, பிரசாந்த், வைதேகி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாம் குறித்து கோவிந்த் அவர்கள் விரிவாக கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். மதுராந்தகம் கிளையில் நம்ம சிறப்பான முறையில் நம்ம ஜோதி ஹாஸ்பிட்டல் மூலமா இந்த 1000 பேருக்கான இலவச மருத்துவ முகாம் முதல் ஆரம்பிச்சிருக்கோம். அது நம்ம கூட சேர்ந்து சில டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் டென்டல் டாக்டர் கண் டாக்டர் இருக்காங்க, இங்க பாடி வாங்க டென்டல் தான். ஓகே, ஸோ இவங்களாம் சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மாருத்தி ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து அந்த மேடம் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, இதை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்திருக்க நம்ம வைதேகி மேடம், தனசேகர் சார், ரூபஸ்ரீ மேடம், அண்ட் அதுக்கு மேலும் சொல்ல போகணும் அப்படின்னாக்கா அதர் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, நம்ம மாணவ செல்வங்கள், ஓகே, நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்ன நோக்கத்துக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து, ஓகே, வாழ்வியல் மாற்றம் நிறைய எல்லாத்துலையுமே வந்து பார்த்தா ஒரு தண்ணி எடுத்தாலும் அது வந்து பொல்யூஷனா இருக்கு, ஏர் எடுத்தோம்னா அது வந்து பொல்யூட்டடா இருக்கு. ஓகே, நம்ம சாப்பிட உணவுல வந்து பார்த்தா நிறைய கலப்படம் இருக்கு, ஓகே, தரமான உணவு கிடையாது. ஓகே, ஏன்னா அதுல நிறைய ஹைட்ரேட் இருக்கு. அது மாதிரி நமக்கு தெரியாமே நம்மளுடைய ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு, இதான் இருக்கிற உண்மை. ஓகே, நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஹெல்த் நமக்கு பாதிக்கப்பட்டு இருக்கு. அது எந்த உறுப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிபிக்கா வந்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருந்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ கண் டாக்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா கண்ணு எதனாலலாம் பாதிப்படைஞ்சிருந்துருக்குது. இப்போ எல்லா ஏஜ் குரூப்பும், எந்த ஏஜ் குரூப், இவன் தான் ஒரு சின்ன பேபிலிருந்து ஆரம்பிச்சு ஓல்ட் ஏஜ் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியாது கண்ணு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து இந்த கன்செப்ஷன் ஆஃப் அந்த செல்போன், ஓகே, செல்போன் வந்து எவ்வளோ ஒரு கண்ணு எவ்வளோ உபயோகப்படுத்தணும் அவ்வளோ இல்லை, அதிகபட்சமான ஒரு ரேஸ் வருது, ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காங்க, அப்படியே அசைக்காமல் கண்ணு அசைக்காம இமை அசைக்காமல் பார்த்துட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால படிக்கிற பசங்க கூட நீங்க வந்து நிறைய டிப்ரெஷன் ஆளா இருக்காங்க. காரணம் வந்து அந்த செல்போன்ல அவ்வளவு அட்ராக்டான விஷயங்கள் இருக்கு, சின்ன பசங்க இருந்தா கூட அது செல்போன்ல தான் அட்ராக்ஷன் நிறைய இருக்குது, அதனால பார்க்க முடியுது. பெரிய கொடுத்த அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அதுல கொடுத்துட்றாங்க. முன்னாடி சீரியல் டிவி போட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஓய்வு நேரத்தில் ஒரு மணி நேரம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையா இருந்தது பப்படி கிடையாது. 24 hours சீரியல் பார்க்கறது ஆயிட்டாங்க, 24 hours கேம் விளையாடக்கூடிய அந்த இதெல்லாம் வந்துச்சு பிள்ளைங்களுக்கு. ஓகே, அவங்கவுங்களும் அட்ராக்ட் பண்ண விஷயங்கள் அது வந்து யூடியூப்லயோ இருக்கட்டும், கூகுள் இருக்கட்டும், நிறைய இருக்குது. ஸோ அது வந்து படிப்புக்கு அதை பயன்படுத்த நல்லது பயன்படுத்துறாங்க, அப்பயும் கண்ணு அஃபெக்ட் ஆகுது. அவங்க தவறான பண்ண பயன்படுத்த அப்பயும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அது மொத்தம் அவங்க அந்த அஃபெக்ட் தப்பிக்க முடியாது. அப்ப என்னன்னா அவங்களுடைய கண் மருத்துவருடைய ஆலோசனை ப்ராப்பரா எடுத்துக்கணும். அது எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் சரி, செக் பண்ணது ஒன்றும் தவறு இல்லை. ஓகே, அவங்களுக்கு தூரம் பார்வை இருக்குதா, கிட்ட பார்வை இருக்குதா, ஓகே, என்ன குறைபாடு இருக்குது, அது கம்மியான அளவு இருக்குதா, இல்ல அதிகமான அளவு இருக்குதா, இல்ல எதுவுமே இல்ல நார்மலா இருக்குதா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, செக் பண்ணதான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ அது நீங்க பாதிப்பு அடைஞ்ச துருக்கு வந்தீங்கன்னா அது நோயா கன்வெர்ட் ஆகும், ஓகே, ரொம்ப அஃபெக்ட் ஆகும், அதை சேவ் பண்ணுறது கஷ்டமா இருக்கும், அப்புறம் ஆப்ரேஷன் நம்ம போக வேண்டியதா இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க நம்ம ஸ்கூல்ல கூட நிறைய, நம்ம பெங்களூர்ல நிறைய கேம்ப் கண்டக்ட் பண்ணோம், அங்க பார்க்கும்போது ஹை தான் அதிகமா இருந்தது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னா அவ்வளவு பிள்ளைங்களுக்கு வந்து கிட்டப்பாரு தூரப்பாரு வந்து சில பிள்ளைங்களுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் அதில் இருந்ததுனால பார்க்க முடிஞ்சது. இது ஒரு துறை, கண்ணை பத்தி சொல்லக்கூடிய ஒரு துறை அது. அதுதான் மேம்லாம் எதிர்பார்க்கணும், எக்ஸ்ட்ராவும் பேசி எதிர்பார்த்தேன். ஏன்னா அது நீங்க சொன்னீங்கன்னா அவங்க போய் பப்ளிக் அவேர்னஸ் பண்ணி கூட்டு வர முடியும். ஸோ அதுதான் எதிர்பார்க்கு. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது ஏன்னா இப்ப டெக்னிக்கல் பத்தி சொல்லலாம். இப்ப நாங்க அதே மாதிரி ஸ்கூல் கேம்ப் கண்டக்ட் பண்ணோம், பப்ளிக் ஜெனரல் பப்ளிக் கண்டக்ட் பண்ணும்போது பார்த்தோம்னாக்கா எல்லாருடைய அந்த டென்டல் ஹைஜெனிக் வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இல்லை. ஓகே, அந்த ஹெல்த்தும் வந்து பாதிக்கப்பட்டு பல்லு சொத்தம் நிறைய இருக்குது, அவங்க அப்படியே கண்டுகா முட்டுறாங்க, கொஞ்சமா கொஞ்சமா ஆழமா போயிட்டே இருக்கு. லாஸ்டா இப்ப போயிட்டு அந்த
நடந்து போய் தொடுதோ அப்பதான் வலி வருது, அதுக்கப்புறம் தான் ஃபீவர் வருது, அதுக்கப்புறம் அவங்களால தாங்கிக்க முடியாது, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வராங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா பல்லே குறுகி போடுற நிலைமை வந்து போது, அதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஃபிஷியல் எதுவும் பண்றாங்க அது ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஏழுதியெல்லாம் போனீங்கன்னாக்கா அதை ஈஸியா சேவ் பண்ணலாம், அந்த டென்ட்லாம் பண்ணலாம், சேவ் பண்ணி அதை அப்புறம் ஆரோக்கியமா வச்சுக்கலாம், அதுக்கான சிகிச்சைகளாக வச்சிருக்காங்க. நீங்க எண்டாம்சி ஸ்டேஜில் போகணும், ஆரம்ப ஸ்டேஜிலே போயிட்டு அது வந்து ஒரு ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி கம்பல்சரி வந்து நம்ம எல்லாருமே செக்அப் பண்ணிக்கணும், ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும், இல்ல ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஸ்பெசிபிக்கான அந்த செக்அப் பண்ணிக்கணும். அது நம்ம சார் சொன்னாங்க கார்டியோ, ஓகே ஹைப்பர் டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் அது வந்து, ஓகே பிபி உடைய அடுத்தகட்ட ஸ்டேஜ் அது, ஓகே பிபின்னு நம்ம சாதாரண விட்டுறோம், நீங்க மன அழுத்தம் அதிகமா இருக்கும், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஓகே ஒர்க் ப்ரெஷர், உமன்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா ஒரு சில வேலை செய்யணும், ஒரு சில வீட்டை பார்க்கணும், ஓகே பேலன்ஸ் பண்ணதாக இருக்குது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே சோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க என்ன பண்ண முடியாது, எப்படி பேலன்ஸ் பண்ண முடியாம என்ன பண்ண முடியாது, பிரஷர் அதிகமா இருக்கு. மேனேஜ்மெண்ட் வார்த்தை சொன்னாங்க டார்கெட் டார்கெட் டார்கெட், ஓகே வீட்டுக்கு வந்தா சமைக்கிற டார்கெட், ஓகே பிள்ளைங்களை பார்த்துக்க டார்கெட், ஓகே இந்த வயசுல நம்ம வேலைக்கு போனோம்னா அங்க இருக்கிற ஏகப்பட்ட டார்கெட், ஓகே கமிட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும், ஓகே நம்ம மீறின கமிட்மெண்டா இருக்குது, அதனால ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் வந்து அதிகமாகுது, பிபியோட லெவல் அதிகமாக ஹைப்பர் டென்ஷன் போயிடுது. ஹைப்பர் டென்ஷன் போகும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் இஷ்யூ கார்டியோ ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம் வந்து போகுது. ஓகே சோ ஐ ஆம் ஆல்சோ அஃபெக்ட் த சேம் இஷ்யூஸ், ஓகே எனக்கு தெரியல ஆரம்பத்துல, ஓகே ஆம் ஆல்சோ ஃபீல் தட் நம்ம வந்து கிராமத்துல கொண்டிருக்கோம் ஹெல்த்தியா இருக்கிறோம் எல்லாம், நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்து கிராமத்துல இருந்தவங்க அங்கே நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைச்சேன் நானு, அப்படி இல்ல ஓகே கரெக்டா அந்த 49 ஐ திங்க் நம்ம 39 வயசு வரும்போது கரெக்டா அந்த மாதிரி ஒரு சிம்டம் இருந்தது. பட் நான் பெருசா பொருட்படுத்தல, கீப் ஆன் நான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் டமான் கூட ஒரு அடி 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 போட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த செக்அப் எல்லாம் பண்ணிட்டு அவன் சொன்னாங்க இந்த கண்டிஷன் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் இஸ் கோயிங் ஆன், ஓகே அதனால இதை தடுக்கணும், ப்ரிவென்ஷன் பண்ணணும். ஓகே வந்துச்சு ப்ராப்ளமே இல்லை, நேரம் வந்து சிகிச்சை எடுத்துங்க, மருத்துவமனை தடுக்கிறது ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கிறோம், ப்ரிவென்ஷன் பண்றது பெட்டர் தான் கியூர் சொல்லியிருக்காங்க, அது பண்ணவும் தயாரா இருக்கும். ரெண்டாவது ஏர்லியா வாங்க செக் பண்ணீங்க, எனி ஏஜ் குரூப் எஸ்பெஷலி உமன்ஸ் உமன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதை எடுத்துங்க, மாதவிடாய் பத்தி நம்ம பேசலாம். ஓகே எவ்ரி மந்த் பாருங்க எல்லா நம்ம கிளாஸ்ல பர்சனல் என்கிட்ட நிறைய பேர் பேசுறாங்க.